முதல்ல ஒரு நாட் போட்டுட்டு, அதாவது எட்டுன்னு சொல்லுவாங்க, எட்டு மாதிரி ஒரு நாட் போட்டுட்டு, அதாவது இது ஃப்ரீயா ஆடணும், இறுக்கி பிடிக்கூடாது. அழுகுனா இந்த காய் அழுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த பால் இன்னொரு காயில் போடும். இது அப்போ என்ன பண்ணும், ஒன்று பால் பட்டுட்டா கவலைப்பட வேணாம். அதாவது வைக்கோல மற்ற ஒரு பேப்பராலே இதை துணினால கொடுத்துடும், துணினால தொடச்சி எடுத்துடணும். நம்ம அறுவடையில் நம்ம வந்து விவசாயிகள் பார்க்க வேண்டியது, இந்த காம்பை ஒரு அரங்கலம் முக்காலங்கலம் விட்டு எடுத்து பழுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இது உடைச்சோம்னா பால் வராது. பழுத்து கரோட்டின் கண்டென்ட் வந்து செவப்புலையும் ஆரஞ்சுலையும் அதிகமாக இருக்கும். அது எதுக்கு உதவுது, நம்ம இதயத்துக்கு பாதுகாப்பு கொடுக்குது. கேரட் சாப்பிட்டாலும் இதயத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கும், அந்த செவப்பு சொலை வந்து சாப்பிட்டாலும் பாதுகாப்பு கொடுக்கும். ஏன்னா இப்போ இந்த மஞ்சள் சோளம் ரெண்டு சாப்பிட்டா கிடைக்கிறது, ஒரு சோளம் சாப்பிட்டாலே செவப்பு ஆரஞ்சு சாப்பிட்டோம்னா அந்த கரோட்டி நெல் நமக்கு கிடைக்கும். வணக்கம். நம்ம கிரீன்லாண்ட் நர்சரியில் ஜூன் 8-9 தேதியில், அதாவது 2024 நடக்கூடிய முக்கனி திருவிழாவில் வந்து நம்ம முதல் நிகழ்வாக வந்து நம்ம பலாப்பழங்களுக்கு, அதாவது பலாப்பழங்களை வந்து மக்களுக்கு எவ்வளோ பயன்பாடு உள்ளதுங்கிறத மக்கள்கிட்ட வெளிப்படுத்தி, அதாவது அதுக்கு ஒரு தன்மையை அர்ப்பணித்தவர்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு தன்மையோடு அதை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஹரிதாஸ் சார் வந்திருக்காங்க. அவங்க கையால் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா சென்னை டு செங்கல்பட்டு ரோடு, இது வருங்கால மவுண்ட் ரோடு. நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக வர கஸ்டமருக்கு சொல்லுவேன், வருங்கால மவுண்ட் ரோடு இது அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு இடத்துல சார் கையால் இந்த மரத்தை நடணுங்கிறது என்னோடய நீண்ட நாள் ஆசை. அதை இப்போ ஒரு மயில மரம் நடுறோம், இந்த மயில மரமும் கூட ஒரு வேல்யூவான மரம், ஏன்னா இது ரொம்ப பெருசாக வளராது, பக்கத்தே லைன் போகுது, அதாவது இபி லைன் போகுது, அதனால் நம்ம சின்னதாக வளர மரம் தான் இதில் வைக்க முடியும். அப்போ தான் அது நம்ம நீண்ட நாள் இருக்கும், இல்லைன்னா கட் பண்ணி போட்டுருவாங்க ரோட்டுக்காரங்க. அதனால் சின்ன மீடியமாக வளரக்கூடிய மரத்தை நடுறோம். அதேமாதிரி இந்த மரத்தை நடும்போதே ஒரு மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறேன், மரங்களை எப்படி நடுறது, அதாவது ஒரு க்ரோ பேக்கில் வாங்குறீங்க இல்லை ஏதோ ஒரு கண்டெய்னரில் வாங்குறீங்கன்னா பிளாஸ்டிக் கவரில் இருந்தால் அந்த கவரோடைய அடிப்பகுதியை முதல்ல கட் பண்ணிக்கணும். அந்த அடிப்பகுதியை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து சைடை கட் பண்ணோன்னா தான் உங்களுக்கு அந்த செடி டேமேஜ் ஆகாது. முக்கியமாக சார் சொல்லக்கூடிய அந்த பலாமரம், பலாமரம் ரொம்ப சென்சிட்டிவானது, அப்படி தானே சார்? கொஞ்சம் தண்ணி நின்னாலும் கெட்டு இதாகிடும், கொஞ்சம் அந்த மண் கொட்டினாலும் டேமேஜ் ஆகிடும். நிறைய கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட்டும் அது கூட தான், ஏன்னா நாங்கள் வாங்கி வச்சோம் சார் வரல தண்ணி, அப்போ கேட்பேன் தண்ணி நின்றுச்சான்னு, நின்றுதும்பாங்க. அப்போ அந்த மாதிரி காரணங்கள்னாலேயும் ஆகும், அதுமாதிரி மண் கொட்டக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணலாம்னா, இதே மாதிரி பாட்டத்தை முதல்ல கட் பண்ணுங்கள், எப்போ செடி நட்டாலும் எந்த செடி நட்டாலும் பாட்டத்தை முதல்ல கட் பண்ணுங்கள், அப்புறமா செடி ஏற்றி உள்ளே வைங்க. இப்போ வச்சுட்டிங்க இல்லையா, இப்போ வந்து நம்ம அந்த கவரை இப்போ கட் பண்ணுவோம், இப்படி கட் பண்ணணும். அது மாதிரி சைடை கட் பண்ணலாம், சைடை கட் பண்ணிங்கன்னா இப்போ ஈஸியாக வந்துடும், இந்த மண் வந்து டேமேஜ் ஆகாது, அந்த மண் ஈரமாக இருந்தால் கூட டேமேஜ் ஆகாது. மண் உடையக்கூடாது, அப்படியே வச்சுருவோம், ஷேக் ஆகக்கூடாது. அதேமாதிரி எந்த செடி சைடு சப்போர்ட்டு, அதாவது பாதுகாப்பு கொம்பு, இந்த காற்றுல அசையாமல் இருக்கிறதுக்கு சப்போர்ட்டாக கொம்பு கொடுக்கணும், கட்டணும். ஒரு உயரமான செடி நடும்போது கண்டிப்பாக கொம்பு கட்டணும். இந்த கயிறை கட்டுறதுலேயே ஒரு நுணுக்கம் இருக்குங்க. முதல்ல ஒரு நாட் போட்டுட்டு, அதாவது எட்டுன்னு சொல்லுவாங்க, எட்டு மாதிரி ஒரு நாட் போட்டுட்டு, அதாவது இது ஃப்ரீயாக ஆடணும், இறுக்கி பிடிக்கக்கூடாது. அது நாளடைவில் டைட் ஆகிடும், சில மரங்கள் கம்பி வச்சு கட்டுவாங்க சார், சில கயிறுகளை கட்டும்போது ரோப் கட்டினா அப்படியே அந்த காயம் அப்படியே இருக்கும், நீண்ட நாள் இறுக்கிடும். இந்த மாதிரி எட்டு வடிவில் வர மாதிரி கட்டணும், இங்கே ஒரு லூப் இங்கே ஒரு லூப் இருக்கிற மாதிரி கட்டணும்னா அது கண்ணு சேதாரம் இல்லாமல் நல்லா நிற்கும். இந்த முக்கனி திருவிழாவை வந்து ஆரம்பித்து வைக்கிற வந்திருக்க சாருக்கு வந்து இந்த பழக்கூடிய, அதாவது ஒரு அன்பளிப்பாக இதை கொடுக்குறோம் உங்கள் சார்பில், அதாவது இந்த நம்ம நர்சரி ஸ்டாஃப் கஸ்டமர் சார்பில் வரவேற்கிறேன். நன்றி. நன்றி. இது நம்ம சார் வந்து இப்போ நம்ம முக்கனி திருவிழாவுக்கு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட நம்ம மாடியில் இருக்க செடிகளை காமிச்சேன், காமிக்கும்போது இதில் பார்த்திங்கன்னா இது வந்து ஜெயண்ட் ஐவரி சார், இந்த வெரைட்டி தாய்லாந்து வெரைட்டி. இப்போ நம்ம நாட்டில் இந்த மாதிரி, அதாவது இந்த ஷேப்பில் பழங்கள் கம்மி இருக்கிறதில்ல, கொஞ்சம் நீளமாக வரும் ஆனால் உருண்டையாக வரும், அப்படி அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷேப்பில் இருக்கும். இது எல்லாமே ஒரு யானையினோட தந்தம் மாதிரி, இந்த பழங்களை அந்த யானை பெண்ட் இருக்குல்ல அந்த தந்த மாதிரி. இப்போ நம்ம வந்து மக்களுக்கு இப்போ நம்ம மாடியில் இருக்கிறனால யாரே ஒருத்தர் கொண்டு காமிச்சா தான் தெரியுது, அதனால் பறித்து நம்ம டிஸ்பிளே பண்ண வச்சிடலாம். ஏன்னா ஜனங்கள் நிறைய வர்றவங்களும் பார்ப்பாங்க, நம்ம யூடியூப் போடும்போது அதுலேயும் ஜனங்கள் பார்த்து அது உங்களுக்கு யூஸ் ஆகும். அங்கே டாப்பு போடுறேன். அதாவது மாங்காய் அறுக்கும்போது இந்த காம்பு கருகில் ஒரு அரங்கலம் தள்ளி உடைக்கணும், அந்த இடத்துல ஒரு கடு இருக்கும், அந்த இடத்துல உடைச்சோம்னா பால் வெளியில் வராது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல உடைச்சோம்னா பால் வரும், இப்போ பால் வருது இல்லையா? இந்த பால் வந்து இந்த 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 காய் மேலே பட்டுனா பழுக்க வைக்கும் போது இந்த இடத்துல அழுகி போயிடும். இந்த காம்பு, ஆமாம், இந்த காம்பு, இந்த காம்பு அந்த இடத்துல உடைச்சா பால் வராது.
பழுக்க வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பால் ஒழுகாமல் எடுக்கணும். பால் ஒழுகுனா இந்த காய் அழுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த பால் இன்னொரு காயில் போடும். இது அப்போ என்ன பண்ணும், ஒன்று பால் பட்டுட்டா கவலைப்பட வேண்டாம், அதாவது வைக்கோல மற்ற ஒரு பேப்பராலே இதை துணினால் கூட துணினால தொடச்சி எடுத்துடணும். எடுத்துட்டு பழுக்க வச்சோம்னா வைக்கோல்லையே மற்ற தடையிலே வச்சு பழுக்க வைக்கிறது இயற்கையாக செய்யக்கூடிய முறை. இப்படியே நீங்கள் வந்து இந்த காம்பு உடைம எடுக்கும்போது அந்த பழத்தோட சுவையும் கூடும், இன்னொரு பழத்தில் அந்த என்ன சொல்கிறது கரப்படியாமல் இருக்கும். இது இதை இப்படி தான் பறிக்கணும், இப்படி தான் பழுக்க வைக்கணும். சரி, அதாவது என்னை சார் ஒரு மெத்தட் சொன்னாங்க, இந்த முறையில் இதில் இவ்வளோ விட்டு அரேஞ்சி கட் பண்ணி விட்டு நம்ம கட் பண்ணோன்னா பால் இதில் படாதுன்னு. ஆனால் எனக்கு குழந்தையிலேருந்து, அதாவது எனக்கு நினைவு தெரிஞ்சனாலே எங்கள் சித்தப்பா பெரியப்பா அப்பா எல்லாருமே பண்ண விஷயம் என்னென்னா, இந்த இதுலேருந்து ஒடிச்சிருவாங்க, பாலில் மரத்துலேருந்து பறிச்ச உடனே இப்படி ஒடிச்சிருவாங்க. ஒடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் பால் வரும் இல்லையா, அந்த பால் அந்த இதை வந்து தரையில் இப்படி குத்தி வச்சுருவாங்க, குத்தி ஃபுல்லாகவே அடிக்கிடுவாங்க. ஒரு ரெண்டு மணி நேரம், ரெண்டு மணி நேரத்தில் என்னென்னா அந்த பால் வந்து அப்சர்வ் ஆகிடும், சாயில் ஆகிடும். ஆனதுக்கப்புறம் நல்லா துணி வச்சு தொடச்சி தான் வைப்பாங்க கண்டிப்பாக. தொடச்சி வச்சுட்டு தொடச்சி வந்து ஒரு கடவு பெட்டிலையோ இல்லைனா ஏதாவது அப்போல்லாம் கடவு பெட்டி தானே, அந்த பனை இதில் செய்த ஒரு கடவு பெட்டி இருக்கும், அதில் வந்து அடுக்கிட்டு வைக்கல் போட்டு டைட் பண்ணி கூட்டிடுவாங்க, மூடிடுவாங்க, நாலு நாளைக்கு திறக்க மாட்டாங்க, அது பழுத்துரும். ஆமாம், ரெண்டு முறையிலையும் நம்ம பண்ணலாம், செய்யலாம். அடுத்து நம்ம பார்க்குறது தாய்லாந்து டேங் சக்கரபாத். இந்த வெரைட்டியும் பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம இப்போ கண்காட்சியில் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக பறிக்கிறோம். பொதுவாக என்னோடய பழக்கம் என்ன சார், இப்போ ஒரு செடி வருதுன்னா அந்த செடியில் பழங்கள் வந்து அது காய்ச்சி அதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் விற்பனை பண்ணணுங்கிறதா என்னோடய ஆசை. அதுக்காக தான் இப்போ நிறைய செடிகள் இப்போ நீங்கள் பறிச்சிங்க இல்லையா, ஜெயின்ட் ஐவரி, இது எல்லாமே இங்கே வளர்த்துட்டு இருக்குது. இப்போது இதுவும் கூட நீங்கள் இந்த வெரைட்டியை பற்றி சொல்லும்போது சொன்னீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது ரெட் கலரில் இருக்குது டேங் ஜக்ரபாத், இந்த இதில் இருக்குல்லையே அது மாதிரி போயிருக்கோம். இது வந்து மாவரைட்டி வந்து தாய்லாந்து வெரைட்டி. இந்த வெரைட்டி பேர் வந்து டேங் ஜக்ரபாத் அப்படின்றது. இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த பிங்க் வாஷ், காயில் வந்து நல்ல கலர் இருக்கும், நல்லா இன்னும் கலர் வரும். ஆமாம், பழுக்கும் போது நல்லா கலர், அடர் சிவப்பு அல்லது அந்த அந்த நிறம் இருக்குது, அந்த நிறம் தான் இதை கவர்ச்சி. சுவையும் நல்லா அருமையான சுவை இருக்கும். இதை மாதிரியே பலாவில் டேங் சூர்யான்னு ஒரு வெரைட்டி இருக்கு, டேங் சூர்யா தான் இந்த மாதிரி. ஏன்னா உங்களுக்கு நான் மாம்பழத்தை காமிச்சா நீங்கள் பலா உங்களுக்கு ஞாபகம் வருது, ஏன்னா பலா தான் உங்களுக்கு நினைப்பேன். எனக்கு அந்த மாதிரி தோணலை ஆக்சுவலாக. நான் மாம்பழத்தை பார்க்கும்போது இந்த டேங் சூர்யாங்கிறது இதுவும் அந்த பேர் ஒத்து வர்றதை கூட எனக்கு ஞாபகம் ஒத்து வரல, நீங்கள் பார்த்தோன்னே சொல்லிட்டீங்க. சரி, இதே நீங்களே உங்கள் கையால் பறிக்கலாம். இப்போ காய் எப்படி பறிக்கிறது எளிமையாக, மேலே பறிக்கணும்ல, இந்த இடத்துல ஸ்னாச் பண்ணலாம். அதாவது காம்புக்கு அரங்கலாம் தள்ளி பறித்தோம்னா அப்படியே ஸ்னாச் ஆகும், இப்போ பால் வராது, வராது. இது அப்படியே பழுக்க வைக்கல, அதாவது அப்படியே இந்த கவர் இது உடையக்கூடாது, இது உடையாமல் பழத்தை ஒன்றோட ஒன்று அடுக்கி ஒன்று மேலே வைக்கல போட்டு அடுக்கிட்டோம்னா உங்களுக்கு அருமையாக பழுத்துடும், பழம் வந்து அழுகல் வந்து வாய்ப்பே இல்லை. இதை உடைச்சிட்டோம்னா பால் ஒழுகுனா ஒரு 10% வந்து சேதாரமாகும். கண்டிப்பாக நம்ம அறுவடையில் நம்ம வந்து விவசாயிகள் பார்க்க வேண்டியது, இந்த காம்பை ஒரு அரங்கலம் முக்காலங்கலம் விட்டு எடுத்து பழுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இது உடைச்சோம்னா பால் வராது, பழுத்த பிறகு பால். நிறைய பேருக்கு இந்த டெக்னாலஜி தேவை, ஏன்னா எல்லாருக்கும் அவங்க அப்பா அம்மா செய்திருப்பாங்க, இப்போ உள்ள வாரிசு ஜென்ரேஷனுக்கு இந்த பழத்தை எப்படி பழுக்க வைக்கிறதுங்கிறது தெரியாது. அதுக்கும் ஒரு ஐடியா சொல்லிடுங்க சிம்பிளாக. இப்போ வீட்டில் நம்ம வீட்டில் மாடி தோட்டத்தில் வச்சுருக்கோம், இந்த அறுவடை பண்ணிட்டோம், சிம்பிளாக பழுக்க வைக்கிறது என்னங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இப்போது சிட்டியில் நிறைய பேர் பழம் வளர்க்குறாங்க, மரம் வளர்க்குறாங்க. இதை பழுக்க வைக்கிறது எப்படின்னா, முதல்ல அறுக்கிறது எப்படி, மாங்காய் அறுக்கும்போது மாங்காயோட ஒட்டி இருக்கிற காம்பு முக்காலங்கலம் உரங்கலம் ஒரு முடிச்சிருக்கும் அந்த இடத்துல வச்சோம்னா எடுத்துரும். பழத்தை ஒட்டி இருக்கிற இடத்துல ஒடிக்காமல் ஒரு அரங்கலம் முக்காங்கலம் விட்டு உடச்சிட்டு அதை வந்து ஒவ்வொரு மாங்காய் முதல்ல ஒரு அங்கலம் ஒரு ஏதாவது ஒரு அட்டைப்பெட்டி காட்டன் பாக்ஸாக இருக்கலாம், வாலியாக இருக்கலாம், சாக்காக இருக்கலாம், அதில் வந்து முதல்ல வந்து வைக்கோல் பரப்பிடணும் ஒரு அங்கலம். அதுக்கு மேலே வரிசையில் அந்த எவ்வளோ ஒரு 2 அடி விட்டம் இருந்தாலும் அதில் அப்படியே பழத்தை ஒரு அடுக்கு போட்டுட்டு அடுத்த அடுக்கு ஒரு அங்கலம் 2 அங்கலம் வைக்கல் போடணும், அடுத்தது பழம் அடுத்தது வைக்கல், அப்படி நீங்கள் எவ்வளோ வயிறு வேணாலும் போடலாம். போட்டால் 4 நாளில் 5 நாளில் பழுத்துரும். நல்லா முதிர்ந்தது 4ஆம் நாள் ரெடி ஆகும், கொஞ்சம் முதிர்வு கம்மியாக இருக்குது 5ஆம் நாள் ரெடி ஆகும். அதனால் 5 நாள் 4 நாளுக்கு அப்புறம் முதல்ல அதிகமாக பழுத்து செப்பரேட் பண்ணிடணும், அடுத்து அந்த வைக்கோல அடுக்கு அதே மாதிரி அடுக்கில் வச்சுருந்தோம்னா அடுத்து மீதி எடுத்து நம்ம சுவைக்கலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எளிமையான ஐடியா. ஏன்னா இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, வைக்கல் கூட சென்னையில் இப்போ கிடைக்காது. அதுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஒரு பேப்பர் நியூஸ் பேப்பரை சுற்றி ஒரு கப்போர்ட்லேயே இதிலே ஒன்று காற்று போகாத இடத்துல வச்சுட்டாக்க பழுத்துருவோம். இல்லை ஒரு அட்டப்பா, ஏன்னா அட்டப்பாசம் கூட எல்லா வீட்லேயும் உடனே நம்ம கிடச்ச நினச்ச உடனே கிடைக்காது. ஒன்றும் இல்லை, ஒரு மறைவாக ஒரு இடத்துல வச்சாலே வெளிச்சம் படாமல் இருந்தாலே அது அந்த ஹீட்டில் அந்த காற்று போகாததுனால ஹீட்டில் அது பழுத்துரும் அப்படிங்கிறது. நியூஸ் பேப்பர்லேயும் சுட்டி வைக்கலாம், சுட்டி வைக்கலாம், பழுத்துரும். ஏன்னா சென்னைக்கு அதான் டெக்னாலஜி வைக்கலாம். நம்ம சென்னையை தாண்டி செங்கல்பட்டை தாண்டிட்டோன்னா நீங்கள் சொன்ன டெக்னாலஜி வைக்கலாம். ஓகே, நல்லது.
நம்மளுடைய கஸ்டமருடைய சன்னு. தம்பி பேர் சொல்லுப்பா. ஹரீஷ். ஹரி. அதாவது நான் என்ன ஆச்சரியப்பட்டேன்னா, போன வாரம் வந்திருந்தாப்புல நர்சரிக்கு. சரி. அப்போ டக்கு டக்குனிட்டு எனக்கே சில பேர்கள் ஞாபகம் இருக்கிறது இல்லை. சரி. கடகடன்னு சில மாங்க வெரைட்டிலாம் சொன்னாப்புல, அதான் சரி உங்ககிட்ட அதை இந்த திருக்குறள் ஒப்பிப்பாங்கல்ல, நமக்கு தெரிஞ்ச இது. சரி சரி. என்னென்ன வெரைட்டி சொல்லு, வெரைட்டி தெரியும்னு சொல்லு தம்பி சார்ட்ட. சொல்லுங்க ஹரி. அல்போன்சா. அல்போன்சா. நாம்டா கோல்ட். பனானா மேங்கோ. பனானா மேங்கோ. சில்லி மேங்கோ. ம். காலப்பாடி. காலப்பாடி. ரோம். ம். அவ்வளவு தெரியும். குட். வெரி நைஸ். வெரி நைஸ். இல்லை அது இவன் சொன்னது எல்லாமே என்னென்னா வெளிநாட்டு மாம்பழம் இருக்குது. ஆட்டி விட்டு ஆஸ்திரேலிய மேங்கோ, காலப்பாடி நம்ம ஊர் மாம்பழம், அப்புறம் என்ன சொன்னேன், அல்போன்சா. அல்போன்சா நம்ம நாட்டு மாம்பழம். அப்புறம் நாம்டாக். நாம்டாக் மாய் தாய்லாந்து வெரைட்டி. நாம் நாம்டாக் மாய் அது ஒரு தாய்லாந்து வெரைட்டி, நம்ம சூப்பர் வெரைட்டி. இப்படி அது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. சரி. ஏன்னா அவங்க அதுல அந்த கவர்னர் போனா தான் ஞாபகம். ஆர்வம் ஆர்வம் இருக்குல்ல. ஆமா, அந்த ஆர்வம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெரியப்பா நைட்டு என்ன பண்ணுன்னு கேட்டா ஒரு மாங்கா ஃபார்ம் வச்சு வர பழம் பிடித்த விருப்பம் இல்லையா? மாங்கா மட்டும் தான் பிடிக்குமா? எல்லா பழமும் பிடிக்கும். பழம் நல்லா பிடிக்குமா? ஆமாங்க நல்லா பிடிக்கும். போட்டுருக்கோணுங்கிற வெரைட்டி சார், போட்டுருக்கோணுங்கிறது நான் எப்பயும் எப்பவுமே இதை வந்து ரொம்ப உயர்வாக பேசுவேன். ஏன்னா இதோட பழங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது தமிழ்நாட்டின் மியாசாக்கின்னு நான் சொல்லுவேன். ஜப்பானின் மியாசாக்கிக்கும் தமிழ்நாட்டின் மியாசாக்கிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, கலர் ரெண்டும் ஒன்று தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, கலர் ரெண்டும் ஒன்று தான். ஆனால் அதே டைமில் எடையும் ஒரே எடை தான், 300 கிராம் தான் அதை வரும். ஆனால் இதில் லைட்டாக நார்த்தன்மை இருக்கும், அதில் நார்த்தன்மை இருக்காது. இது ஜப்பான் மியாசாக்கியில் நார்த்தன்மை இருக்காது. கொஞ்சம் ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு வெரைட்டி. நான் கீழே உங்களுக்கு பழம் இருக்குது, அதை கட் பண்ணி தரேன். அதனுடைய டேஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு சொல்லணும். சரி பாலி. பாலி பாலி சம்பா. பாலி சம்பா சார் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கு. ஸ்வீட் இருக்கா? நல்லா ஸ்வீட்டா இருக்கா? நல்லா கிரஞ்சியா இருக்கு. கிரஞ்சி. ஆனா கிரஞ்சியா இருக்கும். கிரஞ்சி வேணும் தான், தேவை தானே இல்லையா? கிரஞ்சி இருந்தா தான் நல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியா இருக்கு கடிக்க. கடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்குங்களா? இது ரொம்ப ஈஸியா இருக்கு கடிக்க. இனிப்பு ஸ்வீட் இருக்குதா? இருக்குங்க அங்கிள். சாப்டா இருக்குங்களா? ஆமாங்க அங்கிள். சாப்டா. கடிக்கும்போது என்ன தோணுது? கிரஞ்சியா இருக்கிற மாதிரி எப்படி தோணும்? கடிக்கும்போது அது கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. அதாவது நமக்கு தண்ணீர் தாகம் இருக்கும்போது ஒரு 5 இந்த சம்பக்கான்னு சொல்கிறது, இந்த ஃபேமிலி சம்பக்கா அந்த குடும்பத்தை சேர்ந்தது. இது ஒரு 5 பழத்தை சாப்பிட்டோம்னா 100 மில்லி தண்ணி குடிச்சது சமம். ரொம்ப கலோரி குறைவானது. சுகர் பேஷண்ட்லாம் ஒரு 20 பழம் வேணாலும் சாப்பிட்லாம். அவங்களுக்கு கலோரி கம்மி. கலோரி கம்மி. இப்போ நான் கூட உங்களுக்கு தண்ணி குடிச்ச மாதிரியாவது இயற்கையான ஒரு பொருளை சாப்பிட்ட மாதிரி இருக்கு. ஆமாம் கண்டிப்பாக. சார் இப்போ நம்ம முக்கனி திருவிழா ஆரம்பிச்சிட்டோம், நம்ம கண்காட்சி வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த பழங்கள்லாம் வச்சுருக்கோம். அதை நிறைய பேர் பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு நிறைய பேர் பார்க்க வர முடியாதவங்களுக்கும் நிறைய சந்தேகங்கள் இருக்கும். தகவல் தேவை. ஆமாம் தகவல் தேவைப்படும். அந்த மாதிரி நம்ம பேசக்கூடிய தகவல்கள் வந்து அவங்களுக்கு ரீச் ஆகும். இன்றைக்கி இல்லை, என்றைக்கு ஒரு நாளைக்கு நம்ம பட்டணம் தட்டும்போது கூட அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு விவசாயம் பண்ணுறாங்க, பலா விவசாயம். ஏன்னா அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே உங்கள்கிட்ட ஃப்ரீயாக பேசுகிறதுக்கே நிறைய பேர் என்கிட்ட விவசாயிகள் சொல்லியிருக்காங்க, சார் எப்பவும் பிஸியாக இருப்பார் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி இது மூலம் பேசும்போது நிறைய பேருக்கு அது ரீச் ஆகும். ஒன்றும் இல்லை. நீங்கள் அந்த நம்ம இந்த கலாக்காய் பற்றி எங்கள் போன 2023 ஒரு இது விஷயம் பேசுனீங்க, அது எப்படி தகவல் சொன்னீங்க, அது 1 கோடியே தாண்டிடுச்சு இல்லையா? 1 கோடி வியூஸ் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயந்தான், அது ஒரு எவ்வளோ பேர் ரீச் ஆகிருக்கு. சரி, நம்ம பேசக்கூடியது நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அதனால் சில சந்தேகங்கள். இப்போ சார் நீங்கள் ஒரு சந்தேகம் கேட்டீங்க, அந்த உங்கள் பழத்தில் அதாவது பலாமரம் சார், எனக்கு வந்து 30 வருஷத்துக்கு மரம் பார்த்தீங்கன்னா நிறைய காய் காய்க்குது, ஒரு 100-150 காய் காய்க்குது. ஆனால் வந்து எதில் பார்த்தாலும் சொலையே கிடையாது. ஒரு 20 காய்க்கு ஒரு காய் பார்த்தீங்கன்னா சொலை இருக்கும். சொலை வந்து எண்ணிக்கையில் கம்மியாக இருக்கும், ஒரு 30-20 தான் இருக்கும். இது ருசி பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஆனால் நிறைய காய் வந்து விழுந்துடும். ஒரு இது கொத்தில் வந்து 5-6 பிடிக்கும். எனக்கு ஒருத்தர் சொன்னார், நீங்கள் 5-6 பிடிக்கும்போது ஒன்றை விட்டுட்டு மொத்தத்தெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்தாரு. அது ரெண்டாவது தப்பித்தவறு ஒரு காய் இருந்தாலும் கருப்பாக ஒரு இது மாதிரி இறங்குது. அது எப்படி தெரியல, ஒரு இடத்துல கருப்பாக இருந்ததுன்னா உள்ளே போயிட்டு அந்த கருப்பு வந்து அந்த பாதிச்சுது. சொலையே கிடையாது, சொலைகளே இல்லை. அப்போ 100 பழம் காய்ச்சே நம்ம சந்தோஷப்பட முடியல, அதில் சொலையே இல்லாமல் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் சார்? அதாவது பலாவில் வந்துங்க ஆண் பூவும் பெண் பூவும் ஒரு மரத்தில் இருக்கின்றது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த ஆணும் பெண்ணும் வீரியமாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பலா கொட்டை உருவாகும், சொலை உருவாகும். பாலினேஷன். ஆமாம். மகரந்த சேர்க்கை முடிஞ்சு கருவுறுதல் முடிஞ்சு கொட்டை உருவாகும்போது சொலை நிறைய வரும்,
கருவுறுதலில் பிரச்சனை இருந்தாலும் ஆண் மலடாக இருந்தாலும் இல்லை பெண் வந்து அந்த மகரந்தை எடுத்துக்கக்கூடிய நேரத்தில் வந்து தகுதி இல்லாமல் இருக்கும். எப்படின்னா ஆண் பூக்கள் முழுசாக பூத்து முன்னாடி வரக்கூடிய மரங்கள் இருக்குது. சிங்க்ரனைசேஷன் சொல்கிறது ஆணும் பெண்ணும் அந்த மகரந்தத்தை எடுத்துக்கூடிய வகையில் தயாராக இருக்கும் ஒரே நேரத்தில். ஆமாம், இருக்கிற நேரத்தில் நிறைய நிறைய பழங்கள் பிடிக்கும், நிறைய சுளைகள் பிடிக்கும். அந்த 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 மாதிரி சில மரங்களில் வந்து ஒரு 1000 மரத்தில் ஒரு மரத்தில் இந்த மாதிரி தன்மை ஒன்று சேராது. அதில் வந்து சுளை குறைவாக இருக்கும். அதை மேம்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம், பக்கத்தில் வேறு மரங்கள் இளம் மரத்தை வச்சு அந்த மற்ற மரத்தில் தேனீக்கள் மூலமோ காற்றின் மூலமோ மகரம் சேர்க்க வந்தால் சுளை நிறைய பிடிக்கும். சுளை நிறைய பிடிக்கும். ஆமாம், இல்லை வேறு அந்த இதுதான் முக்கிய தலையாக காரணம். ஆமாம் ஆமாம் ஆமாம், அவர் சுளைகள் இல்லைங்கிறாரு. எனக்கு ஒரு சந்தேகம், இப்போ நம்ம தென்னை மரத்தில் வந்து இந்த பேட்டு தேங்காம்பாங்க, அதாவது உள்ள பருப்பை இருக்காது, உள்ள உடச்சோன்னாக்க உங்களுக்கு அப்படியே இதாக இருக்கும். அது அந்த காலத்தில் நான் சின்ன பையன் இந்த தம்பி மாதிரி இருக்கும்போது எங்கள் அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா தென்னை மரத்தை சுற்றி அந்த தேங்காயை ஓட்டை போட்டு கயிறு கட்டி விடுவாங்க, ஏன்னா திருஷ்டி பட்டுருச்சு. சரி சரி, அதாவது நம்ம பொதுவாக எல்லாமே அப்படி தானே ஒரே பொட்டு வைக்கிறது ஓட்டுறது எல்லாமே ஒரு திருஷ்டிக்காக அப்படி வைப்பாங்க. அப்புறம் எனக்கு வளர வளர தான் தெரிஞ்சது அது வந்து சத்து இல்லாமல், ஏன்னா நம்மளும் அந்த சப்ஜெக்ட் படிச்சிட்டோம், நம்ம அக்ரி படித்ததுனால இது வந்து மூட நம்பிக்கை. எது அந்த தேங்காயை சுற்றி கட்டுறதுனால அதுக்கு சாப்பாடு கிடைக்கும், ஊட்டச்சத்து குறைபாடு, ஊட்டச்சத்து குறைபாடுனால அந்த மாதிரி வருது அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி காரணத்தினால கூட அப்படி அந்த சுளைகளுடைய சத்துக்கள் குறைவுனால. ஆமாம், இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த மரத்தை வந்து காய்க்க வைக்கிறத மேம்படுத்துறதுக்கும் நிறைய சுளை பிடிக்கிறதுக்கும் ஒருங்கிணைந்த முறையில் நம்ம கிட்ட போகணும். ஒரே முறையில் பண்ணால் சரியாக வரும். ஒருங்கிணைந்த முறைன்னா என்ன பண்ணணும், தேவையான பேரூட்ட சத்துன்னு சொல்ல தழைமணி சாம்பல் சத்தை கொடுக்கும். நுண்ணூட்ட சத்துன்னு சொல்கிறது இரும்பு சத்து, துத்தநாக சத்து, தாமிர சத்து, மாங்கனி சத்து, மக்னி சத்து, இந்த மாதிரி சத்துக்கள் இருக்கக்கூடிய நுண்ணூட்ட சத்துக்கள். ஒரு மரத்துக்கு 1/4 கிலோ, பெரிய மரம் இருந்தால் 1/2 கிலோ, இந்த மாதிரி நுண்ணூட்ட சத்துக்களையும் கொடுக்கணும். அப்புறம் வந்து நுண்ணுயிர் உரம்னு சொல்கிறது அசோஸ்பைரிலம், பாஸ்மா பாக்டீரியா, இந்த மாதிரிலாம் இருக்குது, அசிட்டோபாக்டர், இதெல்லாம் இதெல்லாம் எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து கொடுக்கும்போது என்னென்னா எல்லா சத்துக்களும் அது கிடைக்கும். நம்ம வந்து செடிக்கு தேவையான வளங்களை கொடுக்குறோம், சத்துக்களை கொடுக்குறோம். அப்போது என்னன்னா எல்லா சத்துக்களையும் எடுத்துகிட்டு வரக்கூடிய பூக்கள் வந்து விரிவாக வரும், பூக்கள் ஆரோக்கியமாக வரும்போது மகரந்த சேர்க்கை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த முறையை நம்ம பயன்படுத்தலாம். ரெண்டு வகை சொல்லுங்க, நுண்ணூட்ட சத்து, நுண்ணுயிர் சத்து. ஆமாம், ரெண்டுமே பெரிய பேரூட்ட சத்து, வேற வேற எல்லாமே 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 செய்யும். நுண்ணுயிர் சத்துங்கிறது நம்ம உயிர், இந்த பயோ ஃபெர்டிலைசர்னு சொல்கிறாங்க, நம்ம இந்த சத்துக்களையும் சொல்லுவோம். நுண்ணுயிர் சத்துன்றது பயோ அசோஸ்பைர் இல்லாம நாம உடம்பு சரியில்லைனா டானிக் சாப்பிட்றோம் இல்லையா, மனுஷனுக்கு டானிக்கு, செடிக்கு வந்து அந்த நுண்ணூட்ட உரம், நுண்ணூட்ட உரம். ஆமாம், பயிர் டானிக். ஆமாம், பயிர் டானிக். ஆமாம், அப்புறம் இன்னொரு டவுட் சார், இப்போ இந்த பலாப்பழம் இப்போ நீங்கள் வச்சுருக்க நம்ம பண்ருட்டிலேருந்து நீங்கள் இந்த பலாப்பழம்லாம் கொடுத்துருக்கீங்க, உங்கள் தோட்டத்துலேருந்து வந்து கொடுத்துருக்கீங்க, ஒரு 15 வகையான பலாப்பழம் கொடுத்துருக்கீங்க. இதில் வந்து எங்கள் நாகர்கோவில் சைடு போயிட்டால் கூழன் ஒரு வெரைட்டி இருக்கும், கூழன், அதாவது குள குளன்னு இருக்கும், அதை யாருமே இப்போல்லாம் பறித்து சாப்பிட்றதில்ல. நம்ம கரெக்டாக அந்த கிரெஞ்சோட இருந்தால் தான் சாப்பிட்றது விரும்புவாங்க. அந்த மாதிரி இதுகள் வந்து நம்ம பண்ருட்டியில் உண்டா அந்த பலாவில்? அதிர்ஷ்டவசமாக வந்து பண்ருட்டியில் கூழச்சக்கா இல்லை, இல்லை. இங்கே இருக்கிற எல்லாரும் பலாவில் வந்து ஒரு 70 வகை ஜாதி இருக்குது, ரேஸுன்னு சொல்கிற இங்கிலீஷில், ஒவ்வொன்றும் மாறுபட்டது, ஒடுக்கு பலா, நீளமாக இருக்கிற பலா, இப்படி இதை வந்து அதாவது சயின்டிஃபிக்காக அதை ஆராய்வு பண்ணி 70 மேம்பட்டது இருக்குதுன்னு சொன்னாங்க. அதில் அந்த கேரளா பகுதியில் இருக்க கூழச்சக்கா நம்மக்கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாத இருக்குது, இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடலாம், ஏன்னா யாராவது கொண்டு வந்து போட்டாங்கன்னா வரலாம், இது வரைக்கும் இல்லை. இல்லை, அது எனக்கு என்னென்னா நானும் பொதுவாக அவங்கவுங்க ஊர் அவங்களுடைய பிறந்த இடத்தையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி நானும் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும், அதாவது பால் ஒரு ஒன்று பலா சாப்பிட்ற வரைக்கும் நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா நம்ம ஒரு பலா தான் ரொம்ப விசேஷம்னு நினச்சிட்டு இருந்தேன். அது எல்லாருமே அப்படி நினைக்கிறது, நம்ம ஊர் தான் பெருசுன்னு நினைப்போம். அது மாதிரி நினச்சிட்டு இருந்தது. கடைசியில் என்னென்னா பாலூர் பலாவை நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டேன், பாலூர் 1. அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது, இது நம்ம ஊரில் இருக்கிறது பலாவோட நல்ல சுளைகளும் பெருசாக இருக்குது, அந்த சதைப்பகுதி எல்லாம் அந்த அது அந்த தின்னா இல்லாமல் நல்ல அடர்த்தியாக இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுது. ஆமாம், ரெண்டாவது பாலூரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வறட்சியான இடம் இல்லையா, அந்த பாலூர் பண்ருட்டி அந்த ஏரியா. இப்போ கேரளா எடுத்துகிட்டா அதிகமாக மழை பெய்யும், மழை மழை பெய்தாலும் உங்களுக்கு அதனுடைய டேஸ்ட்டோட இது கம்மியாகும் இல்லையா, தண்ணி அதிகமாக இருந்தால். ஆமாங்க, அதாவதுங்க நம்ம தமிழ்நாட்டினுடைய சராசரி மழையிலும் 1000 மில்லிமீட்டர், கடலூரில் வந்து 1250, நம்ம இப்போ ராமநாதபுரம் எடுத்துக்கிட்டோம்னா 800 மில்லிமீட்டர். சரி, அந்த மாதிரி மழை குறைவாக இருக்கும்போது பழத்தினுடைய சுவை கூடும், கூடும். அதே மாதிரி கேரளாவில் எடுத்துக்கிட்டோம் 2500 to 5000 மில்லிமீட்டர் மழை, டபுள் ஆகிடுது, 2 to 4 மடங்கு மழை பகுதியெல்லாம் இருக்குது, ரெண்டு மழையும் கிடைக்கும், தென்மேற்கு பருவமழையும் கிடைக்கும், வடகிழக்கு. ஆமாம், அப்போ மழை அதிகமாக போகும்போது
அந்த அதிகமாக நீர் கோத்துக்கும் அந்த காயில் வர உருவாகக்கூடிய காயில். அப்போ சுவை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மழைக்கும் 5% சுவை குறையிறதுக்கு வாய்ப்பு. நிறைய மழைன்றதால நம்ம பண்ருட்டில் கிடைக்கிறத விட அதை வந்து கிட்டத்தட்ட கால் பங்கு அரை பங்கு சுவை தான் கேரளா பழத்துக்கு இருக்கும். ஆமாம், அதனால தான் கூட சக்கையும் உருவாகிறது அதனால தான் உருவாகுது. ஆமாம் ஆமாம், மழை அதிகமானாலே அந்த மிருதுவாயிடும், சீக்கிரம் கனிஞ்சா குழகுழப்பு வந்துடுது, அதுவும் ஒரு காரணம். அதுமே இன்னொன்று செம்பருத்தி பழம் சொல்கிறோம் இல்லையா, அந்த செம்பருத்தி பழம் மழை அதிகமாக பெய்யும்போது தண்ணி சத்து அதிகமாக கிடைக்கும்போது அந்த கலர் மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டா? ஆ, அருமையான கேள்வி. அதாவதுங்க நம்ம விப்ஜிஆர்னு சொல்லுவோம், ஏழு நிறங்கள், வானவெளியின் ஏழு நிறங்கள் சொல்லுவோம் இல்லையா, அந்த கடைசி மூணு இருக்கு இல்லையா, எல்லோ ஆரஞ்சு ரெட்டு மஞ்சள் ஆரஞ்சு நிறம் அடுத்து சிவப்பு நிறம். ஒரு சுளை வந்து சிவப்பாக இருக்கிறது தண்ணி அதிகமாக மழை பெஞ்சாலும் வந்து என்ன ஆகும்னா சிவப்புக்கு பதிலாக ஆரஞ்சாக மாறலாம், அதிக மழை பெஞ்சால் ஆரஞ்சு மஞ்சளாக மாறலாம், இன்னும் ஜாஸ்தி மழை பெஞ்சால் அந்த மஞ்சள் வந்து இளம் மஞ்சளாக மாறலாம். மாறுறதுக்கு வாய்ப்பு? ஆமாம், மாறும் மாறும். ஆனால் டங் சூர்யாவில் அப்படி மாறுறமே தெரியல. டங் சூர்யாவில் அடர் அந்த ஆரஞ்சு நிறம் வந்து கொஞ்சம் கலர் கம்மி, கலர் மழை அதிகமாகச்சுன்னா அடர் மஞ்சள் ஆரஞ்சுக்கு மேலே குறைஞ்ச மஞ்சள் அளவு கம்மியாக குறையும். பழம்ல நிறைய வெரைட்டி இருக்குது, சிலது இப்போ ஹைப்ரிடும் வந்திருக்கு, ஏர்லியாக நமக்கு ஃப்ரூட் கொடுக்குற மாதிரி இருக்குது, பழைய நம்ம ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய பழைய வெரைட்டி இருக்குது. இதில் அந்த செம்பருத்தி பழம் அந்த இதெல்லாம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆமாம், அந்த நார்மலாக இருக்கிறதுக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் நியூட்ரிஷன் வேல்யூ எதுவும் டிஃப்ரெண்ட் இருக்கா சார்? ரொம்ப நல்ல கேள்வி கேட்டிருக்காரு. இப்போ இயற்கையாகவே வந்து அந்த சிவப்பு நிறம் ஆரஞ்சு நிறத்துக்கு காரணம் என்னென்னா கரோட்டின் ஆயிடுன்னு சொல்கிறோம், கரோட்டின். இப்போது மஞ்சள் நிற சுளையில் ஒரு ஒரு கிராமில் வந்து 0.3 கிராம் இருக்கு, அது மஞ்சளாக இருக்கு. சரி, அதுவே 0.5, 6, 7, 8 போச்சுன்னா அது வந்து ஆரஞ்சாக மாதிரி இருக்கு. கரோட்டின் கண்டென்ட் வந்து சிவப்புலையும் ஆரஞ்சிலும் அதிகமாக இருக்கும். அது எதுக்கு உதவுது? நம்ம இதயத்துக்கு பாதுகாப்பு கொடுக்குது. கேரட் சாப்பிட்டாலும் இதயத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கும், அந்த சிவப்பு சுளை வந்து சாப்பிட்டாலும் பாதுகாப்பு கொடுக்கும். ஏன்னா இப்போ இந்த மஞ்சள் சுளை ரெண்டு சாப்பிட்டா கிடைக்கிறது, ஒரு சுளை சிவப்பு ஆரஞ்சு சாப்பிட்டோம்னா அந்த கரட்டு நெய் நமக்கு கிடைக்கும், அப்போ இதயத்துக்கு ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும் தானே. ஏன்னா இப்போது சில பேர் கண்ணில் கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்காக வாங்குறாங்க, சில அது நியூட்ரிஷன் வேல்யூ தெரிஞ்சுன்னா இல்லை, நியூட்ரியன்ஸ் வேல்யூ இருக்குது, கலர்ஃபுல்லாக ஒரு இது தான், அது நிறைய பேர் ரெட்டுங்கும்போது கொஞ்சம் அட்ராக்டிவ் கலரு, அதேமாதிரி நியூட்ரியன்ஸ் வேல்யூ அதில் இருக்குது, இண்டிகேஷன் ஆஃப் தட் ஸ்ட்ரென்த், கரோட்டினாய்டு கண்டென்ட் கூட இருக்குது, கூட அதான், அதனால் அது சாப்பிட்டா ஆரோக்கியம் இருக்குது. இது பழம் பார்த்தீங்கன்னா என்ன ரொம்ப பெருசாக இருக்குது, நம்ம கொடுத்து வச்சுருக்க செடியிலே பழத்திலே இது பெரிய சைஸாக தெரியுது. இதனுடைய தன்மைகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. வெள்ளையில் ஆரம்பித்து இளம் மஞ்சள், அதை விட அடர்த்தினா மஞ்சள், மஞ்சள் அதுக்காக அடர்த்தினா ஆரஞ்சு, அதை விட அடர்த்தினா சிகப்பு, அதை விட அடர்த்தினா புளி மாதிரி பழுப்பு நிறம், ப்ரௌன் ப்ரௌன். ஸோ 5-6 நிறங்கள் இருக்குது பலாவில். இது ஐஸ்கிரீம் ஜாக்னர் பேருக்கு ஏற்ற மாதிரி நல்ல இனிப்பு சார், என்னது ஒரு 4 கிலோ சுகர் கொட்டி கொடுத்த மாதிரி இருக்குது, ஆனால் அது அவ்வளோ இயற்கையாக நல்ல சுவை. ஹனி கோல்டு அது ஒரு தனி டேஸ்ட்டு, அது கறிப்பெல்லாம் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுதுங்க.